கோவையில் உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் காரில் சிலிண்டர் வெடித்து உயிரிழந்த நபர் குறித்த அடையாளம் தெரிய வந்துள்ளது கார் சிலிண்டர் விபத்தில் உயிரிழந்தவர் கோட்டை புதூர் பகுதியைச் சேர்ந்த ஜமைசா முபின் என்பதும் பழைய துணிக்கடை ஒன்றில் அவர் வேலை செய்து வந்ததும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அவரது பின்னணி குறித்து தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தேசிய பாதுகாப்பு முகமை அமைப்பினர் இவரிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் விபத்து நடந்த இடத்தில் சுமார் இரண்டு கிலோ அளவில் ஆணைகள் மற்றும் பால்ரஸ் குண்டுகள் கிடைத்துள்ளது மக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே கார் சிலிண்டர் வெடித்து விபத்து தொடர்பாக குன்னூர் ஓட்டுப்பட்டறை பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவரின் தொலைபேசி சிக்னல் கோவையில் வெடிவிபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்து குன்னூர் ஓட்டுப்பட்டறை பகுதியை காண்பித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர்